அனைவருக்கும் வணக்கம் கூட்டு வட்டி என்றால் என்ன அதை எப்படி கால்கெல் பண்ணுறது கூட்டு வட்டி சிறந்ததா தனிவட்டி சிறந்ததா கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் பார்க்குறது தான் முதல் முறை அப்படின்னா இந்த சேனலை நம்ம பேங்க் மற்றும் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு உடனே தெரிய வரும் கூட்டு வட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தனி வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு அசல் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் வட்டி சதவீதம் ஐந்து அப்படின்னு வச்சுக்கலாம் காலம் ஒரு ஆண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஸோ இதுக்கு தனி வட்டி கணக்கிட்டோம் அப்படின்னா அசல் ஐயாயிரம் பெருக்கல் ஐந்து சதவீத வட்டி பெருக்கல் ஒரு வருஷம் டிவைடட் பை நூறு அப்படின்னு போட்டோன்னா இருபத்தி ஐயாயிரம் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இரநூத்தம்பது ரூபா வரும் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரூபா அசலுக்கு அஞ்சு சதவீதத்தில் வட்டி கணக்கிடு பண்ணிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நாம் மூணு வருஷத்துக்கு பேங்க்கில் டெபாசிட் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் முதல் வருஷத்துக்கு இரநூத்தம்பது ரூபா வட்டி அப்படிங்கிறது பார்த்துட்டோம் ரெண்டாவது வருஷத்துக்கும் இதே மாதிரி தான் கணக்கு பண்ணுவாங்க ஐயாயிரூபா அசல் அஞ்சு சதவீதம் வட்டி ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வருஷத்தையும் ஒரு வருஷமாக கணக்கு பண்ணி அந்த வருஷத்துக்கும் இரநூத்தம்பது ரூபா வட்டி கொடுப்பாங்க மூணாவது வருஷத்துக்கும் இதே மெத்தடில் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி இரநூத்தம்பது ரூபா வட்டி தருவாங்க ஸோ தனி வட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வருஷத்துக்கு இரநூத்தம்பது இரண்டாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பது மூன்றாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பதுன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக நமக்கு ஆண்டின் முடிவில் வட்டி தொகை எழுநூற்றம்பது ரூபா இருக்கும் இப்போது இதே கால்குலேஷனை கூட்டு வட்டி முறையில் கணக்கிட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கூட்டு வட்டியில் ஃபஸ்ட் இயருக்கு அதே இரநூத்தம்பது ரூபா தான் வரும் பட் இரண்டாவது வருஷத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த முதல் வருஷத்தில் நம்ம சேவ் பண்ண இரநூத்தம்பது ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அசலில் சேர்ந்துடும் இப்போ இரண்டாவது வருஷத்தில் அசல் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்து இரநூத்தம்பது ரூபான்னு வரும் ஸோ கூட்டுவட்டி முறையில் இரண்டாவது வருஷத்தோட அசல் வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னு இல்லாமல் ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபான்னு ஆயிடுது அதாவது முதல் வருஷத்திலோட வட்டி இரநூத்தம்பது ரூபா இரண்டாவது வருஷத்தில் அசலில் சேர்ந்துருது ஸோ நமக்கு ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கான வட்டி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படிங்கிறது இரண்டாவது வருஷத்தில் கிடைக்கிது மூன்றாவது வருஷத்தில் கூட்டு வட்டி முறையில் என்ன ஆகும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா அசல் கூட முதல் வருஷத்து வட்டி இரநூத்தி ஐம்பது ரூபாயும் இரண்டாவது வருஷத்து வட்டி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசும் சேர்ந்து ஐயாயிரரூவா அசல் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படின்னு ஆயிடுது ஸோ மூணாவது வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வட்டி எந்த அசலுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படிங்கிற அசலுக்கு ஸோ மூன்றாவது வருஷத்தில் நமக்கு வட்டியாக பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா கிடைக்கும் கூட்டுவட்டி முறையில் நமக்கு கிடைக்கிற வட்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் வருஷத்துக்கான இரநூத்தம்பது ரூபாயும் இரண்டாவது வருஷத்துக்கான இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவும் மூன்றாவது வருஷத்துக்கான இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா அறுபத்தி ரெண்டு பைசாவும் சேர்ந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா பன்னெண்டு பைசாவாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குமான வட்டி வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு வட்டி முறையில் நமக்கு எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா பன்னெண்டு பைசாவும் தனி வட்டி முறையில் எழுநூற்றம்பது ரூபாயும் வட்டியாக கிடைக்கிது ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா பன்னெண்டு பைசா அப்படிங்கிறது கூட்டு வட்டி முறையில் நமக்கு அதிகமாக கிடைக்கிது எது சிறந்தது கூட்டு வட்டி சிறந்ததா தனி வட்டி சிறந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா முதலீட்டு இருக்குது அதாவது நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பவுமே கூட்டு வட்டி தான் சிறந்தது இதுவே கடன் வாங்க போகிறோம் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா வட்டி தான் சிறந்தது பட் எந்த பேங்க்குமே வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்கறதில்ல கூட்டு வட்டியில் தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் தான் லோன் கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ